ஆடி மாசம்லாம் கல்யாணம் பண்ண கூடாதுனு சொல்லுவாங்களா ஆதியே? எனக்கு தெரியாது. ஆடி மாசத்துலாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, ஏன் ஆடி மாசம் கல்யாணம் பண்ணக்கூடாது? பிகாஸ் அண்டி ஆடி மாசம்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஆடி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதில் வந்து அது பல வருடங்களாக நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் இப்போ உள்ள காலத்துக்கு அது ஏற்புடையதில்லை. ஆடி மாதம் தானே அம்மனுக்கு எல்லாமே செய்கிறாங்க, அப்போ அது சிறப்பான மாதம் தானே, ஏன் அந்த மாதத்தை நம்ம தள்ளி போடணும்? ஏன் ஆடி மாதத்துலாம் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன் ஆடி மாதம் கல்யாணம் பண்ணக்கூடாது? ஆடி மாதம் கல்யாணம் பண்ணாக்கா சில பேருக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு ஒத்து வரலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆடி மாதம் வந்து பொதுவாகவே ரொம்ப வெப்பம் சூடு, அதனால் அந்த சமயத்தில் வந்து கல்யாணம் செய்தால் கஷ்டம், சரியாக இருக்காது அப்படின்னு முன்னோர்கள் சொன்னது. ஆடியில் ஒன்றா இருந்தால் சித்திரையில் குழந்த பிறக்கும்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு இதனால அவங்க பிரித்து வச்சாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது ஏற்புடையதா அவ்வளோவா இல்லை. அதுதான் அது வந்து தெய்வத்துக்கு ரொம்ப விசேஷமான நாள், அதனால் செய்ய மாட்டாங்க. அது இப்போ வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அந்த காலத்தில் அந்த சொன்ன விஷயங்கள் வந்து ஒரு காரணம், கண்டிப்பாக சயின்ஸ் மூலமா பார்த்தாலும் அது சரி தான் அவங்க சொன்னது. ஆடி மாதம் வந்து நம்ம திருவிழாலாம் நிறையா நடக்குங்க, அதனால சாமிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் நம்ம எல்லாம் இன்னொன்று அந்த டைமில் வந்து அறுவடைலாம் இருக்காது, அந்த காலத்து ஊர்லலாம் அறுவடை இருக்காது. ஆடி மாதம்லாம் ஆடி மாதம் விளைச்சிட்டு அப்போ தை மாதம் தான் அறுவடை பண்ணுவாங்க, அப்போ அவங்களுக்கு வேலை இருக்காது. அப்போ பொதுவாக அந்த திருவிழாலாம் கொண்டாடுவாங்க. இன்னொன்று ஆடி பெருக்கு மழை காலமாக இருக்கும், காற்றுலாம் ரொம்ப இருக்கும் சொல்லுவோம். அதனால நம்ம திருவிழாங்க விசேஷம் அது தான் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி ஆடி மாதம் எதுவுமே கல்யாணம் இல்லாமல் சாமி கும்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி விசேஷமாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஆடி மாதம் திருமணமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுவும் இல்லாமல் திருமணமான தம்பதிகள் ஆடியில் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க? என்ன பெரியவங்களுக்கு தம்பதிகளை பிரித்து வைக்கணும்னு ஆசையா? அப்படி கிடையாதுங்க, இதுலேயும் ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் இருக்குது. ஆடியில் தம்பதிகள் சேர்ந்து இருந்தாங்கன்னா சித்திரையில் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதம் என்ன, கடுமையான வெயில், கத்திரி வெயில், நிறைய நோய் நொடிகள் வர வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களுக்கும் கஷ்டம், சின்ன குழந்தை வந்து ரொம்ப வெயில பெரியவங்களே தாங்க முடியாது. பச்சை குழந்தை பிறந்த குழந்தை எப்படி அந்த வெயில தாங்கும்? அந்த கஷ்டத்தை தடுக்கிறதுக்காக தான் பெரியவங்க ஆடி மாதம் பிரிச்சு வச்சாங்க, சித்திரையில குழந்தை பிறக்க கூடாதுன்றதுக்காக. நல்லா தானே சொன்னாங்க பெரியவங்க.